தவண்டி ஜன்னல்லாம் போட்டு வச்சிருப்பாங்கல்ல. அப்ப இது இதெல்லாம் ஒரு ஆடையா? அப்ப இவங்க ஆடை அணிந்தும் என்ன செய்யறாங்க, நிர்வாணமா இருக்கிறார்கள். அப்ப இது இதையும் குறிக்காது. அதே மாதிரி ஆடை அணிந்து நிர்வாணம் என்பதில் கனத்த ஆடை கூட அணிங்க, ஆனா புட்டுச்சு இருக்கிற மாதிரி அணிஞ்சா அது ஆடையா? நிர்வாணமா இருக்கும்போது எந்த மாதிரியான உணர்வு ஒரு ஆம்பளைக்கு ஏற்படுத்துமோ அதே மாதிரி வந்து இறுக்கமான ஆடை ஏற்படுத்துமா? ஏற்படுத்தாதா? இறுக்கமா டைட்டா பிடிச்ச மாதிரி ஒரு ஆடையை அணிந்து கொண்டு ஒரு பெண்ணு வெளியே போனான்னு சொன்னா, இவ ஆடை உடம்புலாம் மறைச்சிருந்தாலும் சரி, புல் ஹேண்ட் சட்டையே போட்டுக்கிட்டா, புல் பேண்டே போட்டுக்கிட்டா, தொப்புலாம் தெரியல, ஆனா புட்டுச்சுக்கிட்டு இருக்குது உடம்பு புழுசு, அப்படி இருந்தா இது ஒரு ஆடையா? இது வந்து இது கண்டிப்பா ஒரு ஆம்பளைக்கு வந்து சீண்டுமா சீண்டாதா, அவனை பாதிக்குமா பாதிக்காதா? அப்ப இவங்க தான் காசியாத்தும் ஆரியாத்தும், இவங்க ஆடை அணிந்திருக்கிறார்கள், ஆனா நிர்வாணமா இருக்கிறார்கள். அப்ப மறைக்கப்பட வேண்டியது கொஞ்சம் லூசா இருந்தா தான் என்ன செய்யும், உடம்பு வந்து ஒழுங்கா அது மறைக்கும். வெள்ளி ஆடையாவும் இருக்கக்கூடாது, எல்லா பகுதியும் மூடக்கூடிய வகையில் அந்த ஆடை இருக்க வேண்டும். ஆடை மூணு கண்டிஷன் இருக்கிறது, மெல்லிசா இருந்துடக்கூடாது, கட்டும் படாமல் என்ன செய்யும், உடம்புடைய கலரை காட்டக்கூடிய வகையில அந்த துணி வாயில் மாதிரி இருக்குன்னு வைங்களேன், அது மாதிரி மெல்லிசா இருந்துச்சுன்னு சொன்னா கண்ணாடி சேலை மாதிரி இருக்குன்னு வைங்க, அதெல்லாம் அணிஞ்சு அணியாம, அல்லது நல்ல சிலையை அணிஞ்சு சில இடத்துல தெரியற மாதிரி இருக்கு வேணும்னு விடுறது, சில இடத்துல தெரியற மாதிரி விடுறது, இந்த மாதிரி ஆடை அணிஞ்சாங்கன்னு வைங்க, அல்லது ஜோனு மட்டும் போட்டு வர குட்டப்பாவாடை போட்டுட்டு போறாங்கன்னு வைங்க, அப்ப குட்டப்பாவாடை போட்டா முழங்காலத்துல தெரியுதா இல்லையா? அப்ப அந்த மாதிரியான ஒரு ஆடைகள் அணிந்தாலும் சில உறுப்புகளை மறைத்தும் சில உறுப்புகளை மறைக்காமல் இருக்குமே, ஆனால் மெல்லிசாயிரும் முழுசை மறைத்து மெல்லிசா இருந்தாலும் அது நிர்வாணம், அல்லது சில உறுப்புகளை மறைத்து சில உறுப்புகளை மறைக்காமல் இருக்குமே, ஆனால் அது கூட ஆடை அணிந்தும் நிர்வாணம் தான். முழுசாக மறைத்து இறுக்கமாக இருக்குமே ஆனால் அதுவும் நிர்வாணம் தான். ஏன் அந்த மாதிரியான ஒரு போய்கிட்டு இருக்கும் போது ஒரு ஆம்பளை வந்து பார்ப்பானா இல்லையா, அவளை பார்த்து ரசிக்கிறானா இல்லையா? நிர்வாணங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தான் அவனுக்கு ஏற்படுத்துகிறது. அப்ப இந்த மாதிரியான காசியாத்தும் ஆரியாத்தும் ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள். மாயிலாத்தும் முமீலாத்தும் அது அதை தளிச்சு மினுக்கி நடக்கிறது இருக்குல்ல, அது அணிஞ்சது மட்டும் இல்லாம சும்மா பிறந்து போக வேண்டியதானே, அந்த பொம்பளைகளுக்கு அந்த தழுக்குறதுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் நட இருக்கிறது, பேச்சுல வந்து அதுக்குன்னு ஒரு தனி பேச்சு இருக்கு பாருங்களேன். சும்மா சாதாரணமா பேசினா அது யாரையும் ஒன்றும் செய்யாது, அது பேசும்போது ஒரு மாதிரியே இழுத்து ஒரு கொஞ்சி, அந்த பேச்சுல வந்து சாதாரண பேச்சு பேசினால ஆம்பளைக்கு என்ன செய்யும், ஏதோ ஒரு இவங்க வேற ஒரு அர்த்தத்தில் மட்டும் பேசுறாங்கன்னு இவனை நினைக்க வைக்கும். அவங்க ஒரு பேசாவிட்டாலும் கூட இவனுடைய மனசுல என்ன செய்யும், அப்படி எல்லாம் சொல்றாங்களா, தகுதான பில் கவுல், குலைந்து பேசாதீர்கள். குலைந்து பேசினா என்னவாக உள்ளது மரதும், யாருடைய உள்ளத்திலே நோய் இருக்கிறதோ அவன் வேற மாதிரி எண்ணுவான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல, பெண்களுடைய பேச்சு என்ன செய்யக்கூடாது, குலைந்து பேசி விட கூடாது. கடகண்ணிக்கு போனா கூட சாதாரண எவ்வளவு விளையாண்டு கேட்கணும், அதையே ஒரு மூக்கு நாள் இழுத்துக்கிட்டு மாறி என்ன விளையாண்டு கேட்கும் பொழுதே அது என்ன செய்யறது, அந்த விலை கேட்கிற மாதிரி தெரியாது. அது பார்த்தா வேற என்னமோ அப்படிலாம் பேசிடக்கூடாது பெண்கள், நம்ம கவனமாக பேச வேண்டும். அது மாதிரி நடக்கிறது என்ன, சாதாரணமா நடக்காம ஒரு பக்கம் சாஞ்சி சாஞ்சி நடக்கிறது, ஒரு பக்கம் சாஞ்சி சாஞ்சி நடக்கும் என்ன செய்யும், பார்க்கும்போது அடுத்தவர்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு எண்ணங்களை உண்டாக்கும். அப்ப வந்து தழுக்கி மினிக்கு நடக்கிறதுக்குல, அந்த மாதிரியான பெண்களாக ஆடை அணிந்திருப்பார்கள், நிர்வாணமாக இருப்பார்கள், தழுக்கி மினிக்கு நடப்பார்கள். இவர்கள் வந்து என்ன செய்வாங்க, சொர்க்கத்தினுடைய வாடையை கூட இவர்கள் நுகர மாட்டார்கள், ரொம்ப தூரத்தில் நிறுத்தப்பட்டிருப்பார்கள், அந்த வாசம் கூட அவங்களுக்கு படாது. அப்ப சொர்க்கத்துக்கு போகலை என்ற வார்த்தையை விட லா யஜிதுன ரீஹஹா, அதன் வாடையை கூட அவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது வந்து முஸ்லீம்ல 5098 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இதுல நம்ம என்ன வழங்குறோம், பெண்கள் வந்து வெளியே போவதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கிறது கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையில, ஆண்கள் வந்து ஒரேடியா இறுக்கி போட்டு ஜெயில போட்ட மாதிரி செங்கில் போட்டு கட்டின மாதிரி வச்சிடக்கூடாது, அவங்களுடைய தேவைகளுக்கு போறதை அனுமதிக்கணும். போகும்போது இந்த கண்டிஷன்ல போறார்களா, மார்க்கம் சொல்றவங்க என்ன மாதிரி டிரெஸ் போட்டு போறாங்க, இந்த மாதிரி டிரெஸ் போட்டு வெளியே போகலாமா என்பதை எல்லாம் கவனிக்கிற பொறுப்பு ஆண்களுக்கும் இருக்கிறது, பெண்களுக்கும் என்ன இருக்கிறது, அல்லாவுக்கு பயந்து சொர்க்கத்துடைய வாடகை கிடைக்காது அம்மாடி, அப்படி ஒரு வேலையை நம்ம செய்யறது, இன்னைக்கு வாழ்ந்த நாளைக்கு செத்து போயிருவோம், 50 வருஷம் 60 வருஷம் வாழ போறோம், 45 வயசோட எல்லாமே முடங்கி போயிரு முடிஞ்சு போகக்கூடிய விஷயம், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில இருந்து கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, மார்க்க தடுத்திருக்கிற ஒரு காரியத்தை செய்து நரகத்தின் வாசல் கூட வாசம் கூட இல்லாத ஒரு நிலைக்கு நம்ம ஆளாகிவிடக் கூடாது என்று பெண்கள் அஞ்ச வேண்டும். அதே மாதிரி வந்து நறுமணம் பூசிக்கொண்டு, நறுமணம் பூசலாம் மார்க்க தப்பு கிடையாது, நறுமணம் பூசிக்கொண்டு இரவில் போகக்கூடாது. இரவுல போனா என்னவாகும், பகல்ல நறுமணமா கூட்டங்கள் நடமாடிட்டு இருக்கும்போது பெருசாவெல்லாம் இருக்காது, நறுமணம் பூசி இரவுல நறுமணம் பூசி விட்டீர்களே ஆனால் நீங்கள் இஷா தொழுகைக்கு அனுப்பாதீர்கள்ங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெண்ணு வந்து நறுமணம் பூசி, ஐயுமா இம்ராத்தின் அசாபத்து புகூரன் பலா எஸ்ஹது மானல் இஷா அல் ஆஹிரா, ஒரு பெண் வந்து
நறுமணம் புகூர்னு சொன்னா அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னு கேட்டா, புகை சில சந்தன கட்டை மாதிரி கட்டர்கள அதை வந்து புகைய விட்டு அந்த புகை வரும்ல நறுமண வாசம், அந்த வாசத்தை அப்படி முடிய விரிச்சு போட்டு என்ன செய்வாங்க, அந்த முடியில ஏத்திக்கிருவாங்க. அது ரொம்ப நேரத்துக்கு அந்த வாசமா இருக்குமா, அந்த முடியில எல்லாம் அந்த வாசம் ஏறிக்கிறமா, அதுக்கப்புறம் அப்படி வெளியே போன அதான் புகூருங்கிறது. நறுமண புகை போட்டு அந்த முடியில அந்த நறுமணத்தை ஏத்திக்கிருவாங்க. அந்த காலத்துல சென்ட் ஸ்பிரேயரமா இருந்துச்சு, இது அந்த காலத்துல உள்ள சென்ட். அப்ப இந்த மாதிரி அவர்கள் செய்து கொண்டு விட்டார்களே, ஆனால் அவங்களை ராத்திரிக்கு போகக்கூடாதுங்க, இரவுல போகக்கூடிய நேரத்தில் இருட்டு நேரம் அந்த வாசத்தினாலேயே ஒருவனுக்கு என்னவாகும், ஒரு மாதிரியான எண்ணங்கள்லாம் வரும். இரவு நேரத்தில் என்ன வேண்டாலும் செய்வதற்கு அவனை தூண்டும் பல விதமான, யார் நம்மளை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கும் போது என்ன செய்வான், அவன் தப்பு தண்டா செய்வதற்கு அதை எத்தனைப்பான். அதனால வந்து பெண்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, அவங்க பள்ளிவாசல இருந்து கொண்டு இரவுல இருந்துட்டு தொழுது திரும்பி போவாங்க. அப்ப பள்ளிவாசல் லைட் எல்லாம் கிடையாது அந்த காலத்துல, இப்ப லைட் இருந்துச்சு. அதெல்லாம் கருத்தில் கொண்டு ரசூலுல்லா சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்க வந்து இசாவு தொழுகைக்கு வரக்கூடாது, இசாவுக்கு அனுப்ப வேணான்ட்டாங்க. அதே மாதிரி இதா சஹிதத்து இஹதா குன்னல் இசா, ஒரு பெண் இசா துளைக்கு வருவதாக இருந்தால் இரவுக்கு தான் இந்த கண்டிஷன் போடுறாங்க, பகல்ல போட்டுட்டு வெளியே போறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த அந்த சென்று கூட வந்து மனுஷனை வந்து ஒரு கெட்ட வாடையை நீக்கிற அளவுக்கு போட்டுக்கலாமே தவிர, தன் அளவுக்கு அப்படி வந்து பார்த்தா வரணுமே தவிர, இங்க இருக்கும்போது அங்க அடிக்க கூடாது. ஏன் அது வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு அடுத்தவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக ஒருத்து ஐயுமா இம்ராத்து இஸ்தாத்தரத்து, ஒரு பெண்ணு வந்து அத்தர நறுமணம் பூசிக்கொண்டு போகிறாள், எதுக்காக வேண்டிய இங்க போட்டா போறவன்லாம் நம்ம திரும்பி பார்ப்பான் என்ற எண்ணத்திலே போட்டு கொண்டு போனாலே, ஆனால் பகைய சாணியா, அவள் ஒரு தவறான நடத்தை உடையவள் தான், அவதான் அப்படி போடுவாங்கிறாங்க. அப்ப நறுமணம் போடுவதில் கூட எப்படி நறுமணமா இருக்கனே, நம்முடைய துர்வாடை இல்லாம இருக்கிறது ஒரு மனுஷனுக்கு ஒரு அவசியம், அது சுகாதாரத்தை சேர்ந்ததாகிவிடும். அந்த அளவுக்கு நறுமணம் போட்டுக் கொள்ளணுமே தவிர, அந்த போடக்கூடிய பகலில் போடக்கூடிய நறுமணங்கள் கூட என்னவா இருக்கக்கூடாது, இந்த நறுமணத்தினால தூரத்தில் உள்ளவர்கள்லாம் அவனு போகும்போது திரும்பி பார்ப்பான், வரும்போதே இந்த சந்தில் திரும்ப முந்தைய பார்த்துருவோம், அவன் வாசம் வருது யாரும் வரப்போறாங்களே அப்படின்னு அவனை சுதாரிக்க வைத்து என்ன செய்யும், நின்று காத்துக்கிட்டு இருந்து பார்ப்பான். அந்த மாதிரியான நறுமணங்கள்லாம் இப்ப தயார் பஜார்ல விற்கிறது, அதெல்லாம் வீட்டுக்குள்ள போட்டுக்கணும் யாரு வேணான்றது. அதுக்குதான் ஒருத்தர் கணவன் ஒருத்தர் இருக்கிறான்ல, அவனை ஈர்ப்பதற்காக வேண்டி அதை பயன்படுத்திக் கொள்ளணுமே தவிர, வெளியே போவதற்கெல்லாம் அந்த மாதிரி போடக்கூடாது என்பதை நம்ம என்ன செய்யணும். இது முஸ்லீம்ல 673 675 ஆகிய ஹதீஸ்கள்ல இடம் பெற்றிருக்கிறது. இதுல வந்து இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும், வெளியே போறாங்கல்ல, இந்த வெளியே போகும் பொழுது இந்த மாதிரி எல்லாம் போகலன்னு சொன்னா அதுதான் இன்னைக்கு நாட்டில் உள்ள எல்லா விதமான இல்லற பிரச்சனை தாம்பத்திய குறைபாட்டுக்கு எது காரணமா இருக்கிறது. பெண்கள் வந்து இந்த மாதிரி தாறுமாறாக ஆடை அணிந்து வெளியே போறாங்கல்ல, இது ஒரு சாதாரண பிரச்சனை எல்லாரும் எடுத்துக்கிறாங்க, இதனுடைய பாரதூரமான விளைவுகள் யாருக்குமே தெரிகிறது இல்ல. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அதிகமான குடும்பங்கள்ல வந்து கணவன் மனைவி சந்தோஷமா இருக்க முடிவதில்லை. ஏன் முடியதில்லை, என்ன இப்ப நடந்து போச்சு, சந்தோஷம்னா என்ன, ஆம்பளை வந்து மனைவிட்ட வந்து ஈர்க்கப்பட்டு நம் மனைவிட்ட சந்தோஷமா அப்படி ஈடுபாடுவான் இல்லையா, அந்த மாதிரி இல்லறத்துல ஈடுபடக்கூடிய வகையில் அந்த தன்மை வந்து நம்ம தாத்தா காலத்துல இருந்த அளவுக்கு நம்ம வாப்பா காலத்துல இல்ல, நம்ம வாப்பா காலத்துல இருந்த அளவுக்கு இப்ப இந்த காலத்துல இல்ல, குறைந்திருக்குங்க. எது குறைந்திருக்கிறது, தாம்பத்தியங்கிற அந்த இல்லற வாழ்க்கையில வந்து ஒரு ஈடுபாடு வந்து ஆண்களுக்கு குறைந்து விட்டது. அதனால இந்த காலத்துல என்ன பண்றாங்க, வகை வகையா இல்ல மெடிசன்ல தான் இப்ப ஆண்மையே ஓடுகிறது. என்ன ஓடுகிறது, அவன் வைத்து ஆண்மைக்கு அந்த வைத்த பேப்பரை திறந்தா முழு பக்கம் விளம்பரம், ரெண்டு பக்கம் விளம்பரம், டிவியை திறந்தா என்ன செய்யறாங்க, சித்த வைத்தியம் உட்கார்ந்துக்கிறாங்க, உங்களுக்கு அது வைத்தியம் வேணுமா, இது வைத்தியம் நடக்குதா இல்லையா, எல்லாம் எதுனால இது அவனுக்கு இது மார்க்கெட் ஓடுது, அவ்வளவு பேர் பஞ்சாயத்துல இருக்கான் அர்த்தம், அதாவது ஒருத்தர் ரெண்டு பேரும் இல்ல, எக்கச்சக்கமான பேர் வந்து டிவியில உட்கார்ந்துட்டு என்ன செய்யறது, உங்களுக்கு ஆண்மைக்கு நாங்க வைத்தியம் பண்றோம், நீங்க வாங்க 4 மண்டலம் 5 மண்டலம் சொல்லிட்டு என்ன செய்யறான், பல்லாயிரக்கணக்கான கோயிலை புடுங்குறான், அது மாதிரி பல விதமான இதுகளை போடுறாங்களே அரசாங்கத்தில, என்ன சட்டசபையில கூட நாரடிக்கிறாங்க, சட்டசபையில அரசாங்கத்துல சித்த வைத்திய பிரிவுல கொண்டு போய் கொடுத்து அவன் லபூபு சகீர்னு என்னத்தையோ ஒண்ணு தயார் பண்ணி அதை கொண்டாந்து எம்எல்ஏக்கெல்லாம் கொடுத்து நீங்க டெஸ்ட் பண்ண சொல்லுங்க, விவாதம் நடத்தி ஆகும் இருக்கா, 6 மாசத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு சட்டசபையில தமிழ்நாடு தாம்கால் தாம்கால் வச்சிருக்கான் தமிழ்நாட்டுல, இந்த தாம்கால்ங்கிற நிறுவனத்தின் மூலமாக என்ன செய்யறான், இந்த மாதிரி ஆண்மை விருத்திக்காக வேண்டி ஒரு லேகியம் தயார் பண்ணிருக்கான், அந்த லேகியத்தை கொடுத்து எம்எல்ஏக்கள் டெஸ்ட் பண்றது நாளைக்கு சொல்லுங்க சட்டசபையில். அப்ப என்னது, சட்டசபையில நம்ம பிரதிநிதிகளுக்கு அந்த பஞ்சாயத்து இருக்குது, நல்லா திங்கிறான்ல, இதுல அர்த்தம். அப்ப என்ன விஷயம், இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஆராய்ச்சி பண்றாங்க, ஏன் என்ன நடந்து போச்சு, இப்ப நல்லா தான் சாப்பிடுறோம், நல்லா தான் உழைப்பு செய்யறோம், அப்பதான் ஆராய்ச்சி பண்றான், ஏன் திடீரென்று இந்த ஆண்களுக்கு வந்து மனைவிமார்கள் மீது உள்ள ஈர்ப்பு தன்மை ஏன் குறைந்திருக்கிறது, ஏன் அவர்களை அவர்களை பார்த்த உடனே இவர்களுக்கு ஏன் அந்த இச்சைகள் வந்து வரமாட்டேன் என்கிறது,
ஒழுங்காக ஈடுபட முடியல என்று சொல்லி எதுக்கு டாக்டர்களை தேடி என்ன செய்யறான், அலைகிறான் என்று பல விதங்கள் ஆராய்ச்சி பண்றாங்க. ஆராய்ச்சி பண்ணி இப்ப அமெரிக்காவில் ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கான். என்ன கண்டுபிடிச்சிருக்கான்னு கேட்டா, இந்த குடும்ப வாழ்க்கையில ஆம்புளைங்கள் வந்து மனைவிமாரோட சந்தோஷமா இல்லாத காரணம் என்ன என்று சொன்னால், வெளி உலகத்தில் பல கோலத்தில் பெண்களை பார்க்கிறார்கள், அவர்கள் மனைவியை விட தீர்க்கத்தக்கதாக இருக்கிறது. ஒரு மாதிரி டைட்டா போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி வந்தான்னு வைங்களேன், அது ரொம்ப என்ன கம்பேர் பண்றான் டக்குனு, நம்ம கொண்டாடி இப்படி இல்லையா அப்படித்தான் நினைப்பான். மூடிக்கிட்டு அது சாதாரணமா போனா பாட்டு பாத்துட்டு போயிட்டே இருப்பான். இவங்க வந்து ஆடை, இந்த ரசூலுல்லாஹி சொன்னாங்களே இந்த மூணு சைஸ் ஆடை அணிந்தும் நிர்வாணம், அந்த மாதிரியான ஆட்களை ரோட்ல பாத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அடிக்கடி பார்க்கக்கூடிய நேரத்தில் என்ன பண்றான்னு கேட்டா, அவன் வந்து என்ன, அவங்க தான் வந்து ஒரு உள்ளூர் புயலாம் காட்டுற மாதிரி இருக்கிறாங்களே, அது வந்து அதனுடைய கனபரிமாணங்களை அந்த மாதிரியான ஒரு டிரெஸ்ஸை அணிந்து கொண்டிருக்கும் பொழுது இவனுக்கு என்ன பண்ணுகிறது, அதுல ஒரு ஈர்ப்பு தன்மை மாதிரி வந்து அது மாதிரி இல்லையே என்று மனைவியை பத்தி நினைக்கும் பொழுது அவனுக்கு லைக் வரமாட்டேங்கிறது. கெட்ட வேலைக்கு நான் விபச்சாரத்துல ஓடி போயிடுறான் ஒழுங்கா, அதுக்கு நான் டாக்டர் தேட மாட்டேங்கிறான். மனைவியோட இல்லை நடத்துவதற்கு மட்டும்தான் டாக்டர் தேவைப்படுதுன்னா என்ன அர்த்தம், ஏன் உன் மனைவி உன்னை ஈர்க்க முடியல, பெண்கள் வெளி எந்த மாதிரி போவது என்பது பெண்கள் பிரச்சனை இல்ல, அது ஆண்களுடைய பிரச்சனை. ஆண்கள் பிரச்சனை மட்டும் இல்ல, வீட்டில இருந்து புருஷனோட வாழக்கூடிய ஒவ்வொரு பெண்ணையும் பாதிக்கிற ஒரு பிரச்சனை. ஒருத்தர் வெளியே அந்த மாதிரி போனான்னு சொன்னா அவளால் இந்த குடும்ப பெண்ணும் பாதிக்கப்படுகிறாள், அவளுக்கு புருஷனா இருக்கிற ஆணும் பாதிக்கப்படுகிறான். நிறைய கம்ப்ளைண்ட் இது மாதிரி தான் வந்து கொண்டிருக்கு. இது ஒரு பெரிய பஞ்சாயத்து என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி வெளி உலகத்தில் பலவிதமான அசிங்கமான தோரணையில பல ரொம்ப சொல்லவே முடியவில்லை. விமானத்துல வந்தா ஒரு பனியன்ல எழுதி வச்சிருக்க என்ன எடுத்துக்கொள்ளு, அதை இங்கிலீஷ்ல என்ன வார்த்தைங்க, டேக் மீ எழுதி வச்சிருக்கா. நாங்க வந்தோம் டெல்லியில இருந்து வந்துட்டு இருந்தோம், டெல்லியில இருந்து வந்தோம்னு சொன்னா பனியில் எழுதி என்ன எடுத்துக்கொள்ளுங்கிறா. அப்ப இந்த இப்படி எல்லாம் வந்து வெளியில ஒருத்தன் பார்த்தான்னு சொன்னா அது என்னத்தை ஏற்படுத்துகிறது, பலவிதமான ஒரு எச்சை ஏற்படுத்துமா இல்லையா. இது நான் வந்து குறைஞ்சபட்ச வார்த்தையை சொல்றேன், இதோட அசிங்கமான எழுதி வச்சிட்டு இருக்காங்க, இதெல்லாம் குறைந்தபட்ச ஒரு வார்த்தை தான் இது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் பெண்கள் வெளியே நடமாடும் பொழுது அவர்களையோடு என்ன செய்கிறான், கம்பேர் பண்ணுகிறான். ஏன்னா இப்ப இப்ப கூட ஒரு அந்த மனதத்துவ நிபுணர் வந்து இந்த வார பத்திரிகையில கூட ஒருத்தர் வந்து இந்த இது சம்பந்தமான நிபுணர் கூட சொல்றாரு, இது நுகர்வு கலாச்சாரத்தினுடைய உலகமா இருக்கிறது. ஒரு பொருளை பார்த்துட்டோம்னு சொன்னா என்னவா, அதை விட அட்வான்ஸ்டு மாடல் வந்து அதுக்கு ஆசைப்படுறோம்ல, செல்போன் வாங்கிட்டோம், வாங்கும் போது சும்மா ஒரு பயன்படுத்திட்டே இருப்போம், அதை விட ஒருத்தர் நல்லா வச்சிருந்தாங்க வைங்களா, இதை தூக்கி போட்டு அதை வாங்கணும் நினைக்கிறமா இல்லையா. அந்த காலத்துல மாதிரி இப்ப இல்ல, ஒரு கார் வாங்கினா 25 வருஷம் அதே வச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்ப என்னன்னு கேட்டா மாசத்துக்கு ஒரு கார் மாத்துறான், என்னது புதுசு புதுசா வர வர மாத்தணுங்கிற ஒரு மென்டாலிட்டி உலகத்துல இருக்கக்கூடிய நேரத்துல அது இதுலயும் அப்படி வருகிறது. எதுல வருது, குடும்ப விஷயத்துல என்ன வருதுன்னு கேட்டா, வெளியில வந்து இந்த மாதிரி மினுக்கிக்கிட்டு வரக்கூடிய ஆட்கள்லாம் யாரா இருப்பாங்கன்றா கொஞ்சம்